ஹலோ ஹாய் ஹாய்ஸ். அதாவது ரஜினி அவர்கள் படையப்ப படத்தில் புற்றுலேருந்து பாம்பு எடுப்பாங்க, அந்த புற்று பாம்பு எடுக்கிறதுனால நம்ம அந்த பாம்பு புற்றுன்னு இது வரைக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் பாம்பு இப்படி ஒரு புற்றை என்றைக்குமே கெட்டாது, பாம்பு தான் இந்த அளவு கெட்டுமா அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த புற்றை யார் கட்டுறான்னா பாம்பால் கட்ட முடியாது, ஏன்னா பாம்புக்கு இவ்வளோ திறமை கிடையாது. இந்த புற்றை கெட்டதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் சின்ன உயரமான கரையான், எஸ் அந்த கரையான் தான் இந்த புற்றை கெட்டுது. இது எப்படி கெட்டுதுன்னா, பட்டுப்போன மரம் அல்லது ஈரமான மண் இந்த இடத்துல தான் இந்த புற்றை வந்து இந்த கரையான் கட்டும். இந்த கரையான் வந்து இதை கட்டுறதுக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகள் ஆகும். இப்படி ஒரு புற்றை கட்டுறதுக்கு கரையானுக்கு மினிமம் இவ்வளோ ஆண்டுகள் தேவைப்படும். இதுக்குள்ளே எத்தனை கரையான்கள் வாழும்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் கரையான்கள் இந்த புற்றுக்குள்ளே வாழும். இதுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா, தனக்கு தேவையான உணவை இதுவே தனக்கு தேவையான உணவுகளை இதுவே அந்த இடத்துல உருவாக்கிக்கிடுது. எப்படின்னா, ஒரு புற்றை கட்டி அந்த புற்றுக்குள்ளே விவசாயம் பண்ணும். அதாவது பட்டுப்போன புற்கள் அல்லது மரக்கட்டைகளை எடுத்து புற்றுக்கு நடுவில் வைக்கும். புற்றுக்கு நடுவில் வைக்கிறதுனால அந்த புற்றுகள் மேலே பூஞ்சைகள் முளைத்து பூஞ்சைகள்லேருந்து காளானை உருவாக்கும். இந்த காளானை வந்து ஒரு உணவாக எடுத்துக்கிறது இந்த கரையான்கள். தனக்கு தேவையான உணவை புற்றுக்குள்ளேயே அதை தயாரித்து கொள்ளுது. இந்த புற்று கட்டுவதற்கான மண்ணை எங்கிருந்து எடுக்குன்னு பார்த்திங்கன்னா, அதே புற்றுக்குள்ளேருந்து தான் எடுக்கும். வெளியிலேருந்து எந்த ஒரு மண்ணையும் எடுக்காது. தேனீக்களில் இருக்கிற மாதிரி கரையான்கள் வந்து பனி கரையான் மற்றும் ராணிக்கரையான் அப்படின்னு இருக்குது. இந்த பனிக்கரையானுடைய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணிக்கரையான் விடுற முட்டையெல்லாம் பாதுகாக்கிறது தான் இந்த பனிக்கரையானுடைய வேலைகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பனிக்கரையான்கள் தான் இந்த இவ்வளோ பெரிய ஒரு கூட்டை கட்டுது. பனிக்கரையான்கள் கூட்டை கட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த ராணிக்கரையான்கள் விடுற முட்டையெல்லாம் பாதுகாக்கிற வேலையும் செய்யுது இந்த பனிக்கரையான்கள். பனிக்கரையானை விட இந்த ராணிக்கரையான் வந்து உருவத்தில் கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும். இந்த ராணிக்கரையான்கள் விடுற முட்டையை இந்த பனிக்கரையான்கள் பாதுகாக்குது. இந்த ராணிக்கரையான் உருவத்தில் ரொம்பவே பெரியதாக இருக்கிறதுனால இது ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டைகள் விடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராணிக்கரையான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 30,000 முட்டைகளை விடும். இந்த 30,000 முட்டைகள் வந்து 365 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா 10,950,000 முட்டைகளை ஒரு இயற்கை விடும். இதே ஒரு 15 வருஷத்துக்கு நம்ம பார்த்தோன்னா 164,250,000 முட்டைகளை வந்து இந்த ராணிக்கரையான் வந்து முட்டையிடும். இந்த ராணிக்கரையான் விடுற முட்டையை இந்த கரையான் பூச்சிக்குள்ளே வளர்க்குற வேலையை வந்து இந்த ராணிக்கரையானே பார்த்துக்கிடும். பனிக்கரையான்கள் இவ்வளோ பெரிய கரையான் புற்றை உருவாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மாதங்களாக எடுத்துக்கிடும். இவ்வளோ பெரிய கரையான் புற்றை உருவாக்குறதுக்கு 2 அல்லது 3 மாதங்களை. இந்த கரையான் புற்றுகள் வந்து பல வருடங்கள் ஆனாலும் தாங்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை கொண்ட கரையான் புற்றுகளாக இருக்கும். இது வெவ்வேறு காலங்களில் ஆனாலும், அதாவது மழைக்காலம் வெயில் காலம் எந்த ஒரு காலத்துக்கும் ஏற்றாப்புல தகுந்தாப்புல இந்த கரையான்கள் ஒரு அற்புதமான ஒரு கட்டிட வடிவமைப்பை கொண்டிருக்கும். இந்த கரையானுக்குள்ளே தனக்கு தேவையான உணவுகளை இதுவே தயாரிச்சுக்கிறோம். இந்த கரையான் புற்றுல இருக்கிற இந்த கரையான்களுடைய எண்ணிக்கை வந்து வயதுகள் ஒரு முதுமை வயது அடைந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற கரையான்களுக்கு, அதாவது பனிக்கரையான்களுக்கு இறகுகள் முளைக்கும். இந்த இறகுகள் முளைச்ச கரையான்கள் வந்து வெளியேறும். இதை தான் மழைக்காலங்களில் நம்ம பார்க்குற ஈசல்கள், அதாவது நம்ம பார்த்துருப்போம் ஈசல். ஈசல் வந்து இந்த கரையானுக்கு இறக்கை முளைத்து பறக்கக்கூடியவை தான் இந்த ஈசல்கள். நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ஈசலுக்கு வந்து வாழ்நாள் வந்து 1 நாள் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஈசலுக்கு வந்து அந்த ரெக்கை வளர்ந்து உதிர்றது காலம் மட்டும்தான் 1 நாள். அந்த ரெக்கை உதிர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கூட்டை இது உருவாக்கும். அதாவது மறுபடியும் இன்னொரு இடத்துல தனக்கு தேவையான ஒரு கூட்டு ஒரு புற்றை உருவாக்கும். பாம்புகள் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில் தனக்கு தேவையான உணவுக்காண்டி இந்த புற்றை வந்து ஒரு
உணவு இடமாக மாற்றிக்கிடுது. அதாவது இதுக்குள்ளே இருக்கிற கரையான்களில் வந்து தூங்கி, அது இல்லாமல் இந்த ராணி கரையான் வந்து பார்க்க ரொம்ப பெரிதாகவே இருக்கும். அதுக்குள்ளே வந்து அவ்வளோ புரதம், அதாவது அதுக்குள்ளே அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதனால் அந்த ராணி கரையானை உணவாக மாற்றுக்கிறதுக்காண்டி இந்த பாம்புகள் வந்து இந்த பூச்சை வந்து இருப்பிடமாக மாற்றிக்கிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.